ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேட்டர்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து டிகிரி மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும், ஓகே ஆகும். தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இந்த டுவெல்த்து படித்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் தயவுசெய்து மென்ஷன் பண்ணாதீங்க. நான் தம்ப்நெயிலே போட்டேன், மாஸ்டர் டிகிரி டிகிரி படித்தவங்க அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். டேரக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன போஸ்டிங் வந்து இருக்குது, என்னென்ன சேலரி பேக்கேஜ், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து உள்ள போய்ட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபல் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கேட்டர்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி, ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இந்த கம்பெனி நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஃபாரின் கண்ட்ரிலையும் இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு உள்ளே போகலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி கம்பெனி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ரிமோட் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நிறைய ஓப்பனிங் இருக்குது. நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு, மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு, பிகாம், பிஎஸ்சி, எம்எஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு நீங்கள் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்குலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை லேடிஸாக இருந்தீங்கனாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும், ஓகேங்களா. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ள போய்ட்டு 1x1 வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்பாகவும் கொடுத்துருக்காங்க, ஃபுல் டைமாகவும் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே ஃபுல் டைமாக கொடுக்குறாங்க. மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 மேலே சொல்லியிருக்காங்க. இல்லை ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம சென்னையிலலாம் அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. மும்பையில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கம்பெனி வந்து 2002 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. இப்போ 2021 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஃப்ரீலான்சராகவும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கரண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் இவங்க எதுவுமே கேட்கல, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். டெக்னாலஜி அண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் மெடிக்கல் ரைட்டிங் ரிவ்யூவிங், அதுக்கப்புறம் ஹச்ஆர், மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், டிசைன், மெடிக்கல் எடிட்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சேல்ஸு, கஸ்டமர் சர்வீஸு, ப்ராஜெக்ட் மேனேஜர், ஃபினான்ஸ், ஹச்ஆர், இந்த மாதிரி பலதரப்பட்ட ஜாப் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கஸ்டமர் கேர், எனக்கு ஆல்ரெடி வந்து கஸ்டமர் கேரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கஸ்டமர் கேரில் உள்ள வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து ரெண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசோசியேட் கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர் ஒரு லெவலில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அப்புறம் ப்ராசஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு ப்ராக்கெட்லேயே போட்டிருக்காங்க, ஓகேங்களா. WFM ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் வந்து கம்பெனியோட நாலேஜ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஜாப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பேசிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கஸ்டமர்கிட்ட நல்ல ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரிஞ்சிருக்கணும், கஸ்டமர் ஃபோன் காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், எம்எஸ் எக்ஸெல் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் எக்ஸெல், டேலி இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும், ஓகேங்களா. அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். மேலே அந்த இடத்துல வந்து ரைட் சைடில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்ஸ் உள்ள ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரெட் கலரில். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதில் வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து ரிமோட் தான் சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் இந்தியாவில் வந்து ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அவங்களோட மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து 2002 ஸ்டார்ட் பண்ணது, 2021 சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் போட்டுருக்குறாங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம அவங்க பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் சென்டரில் உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்குது, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒர்க் இருக்குது, இல்லை வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பிஇ பிடெக்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பேசிக் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும், சிசி ப்ரோக்ராமிங்லாம் படிச்சிருக்கணும், நல்ல ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும், கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இது வந்து 2 to 4 years வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனுவல் வெப் அண்ட் மொபைல் டெஸ்டிங், API டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுவும் இந்த ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் தான். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ரிமோட்ன்றிருக்கோ அது எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் எடுத்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. மினிமம் சேலரி வந்து 25,000
சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாப்புக்கு ஃப்ரெஷருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து ஃப்ரெஷர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்பிளையும் இவங்க வந்து எடுக்கிறாங்க. இந்த இடத்துல கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, இப்போ நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிசஸ் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் இன்ஜினியர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது எந்தெந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், பைத்தான்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பைத்தான்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெக்ஸ்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் 12th படிச்சிருக்கோம், அவங்க அப்ளை பண்ணலாமா? நான் தெளிவாக கமெண்ட் செக்ஷன்லையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறேன், வீடியோலையும் நான் உங்களுக்கு வந்து பேசி மென்ஷன் பண்ணியிருக்கேன், தம்ப்நெயிலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஐடி படித்தவங்களுக்கு மட்டும் இந்த ஜாப்பு, 12th படித்தவங்களுக்கு தனித்தனியாக நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. எல்லா படிப்புக்குமே இந்த இடத்துல வேலை இருக்குது, உங்களுக்கு தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த இடத்துல வேலை இருக்குது. அதனால் ஒரே ஜாப்பை நம்பி என்றைக்குமே இருக்காதிங்க. இப்போ இந்த கம்பெனியில் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு யாருனாலும் வந்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோடைய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே போகுது, எக்கனாமிக் ரைஸ் ஆகிடுச்சு. லாக்டவுன்னால் நிறைய பேருக்கு வேலை வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வேலை இப்போ வந்து கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால் ஒரு ஜாப்பை நம்பியே இருக்காதிங்க. நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஏகப்பட்ட கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஜாப்பே கிடைக்கல. அப்போது எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குமே சொல்யூஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போது அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிடலாம் கம்பெனிக்குள்ளே. அப்போது நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ண எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா ரிசியூம் மாற்றணும். சும்மா அதை விட்டுவிட்டு ரெசியூம் மாற்றாமல் நான் நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஃப்ரெஷர் ஜாப்புக்கு மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிருப்பேன், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு தான் செக் பண்ண முடியும். அதனால் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெசியூம் வந்து அப்டேட் பண்ணிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்பை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஹச்ஆர்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க, ஹச்ஆர்லாம் என்ன படிச்சிருக்கணும், கண்டிப்பாக ஹச்ஆர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும், இல்லைனா மாஸ்டர் டிகிரி எம்பிஏ படிச்சிருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அவங்க மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதை விட்டுவிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஐடிஐ படிச்சிருக்கேன், ஹச்ஆருக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அப்படியே அப்ளை பண்ணாலும் அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இது வந்து செட் ஆகாது, இந்த அப்ளிகேஷன் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் தயவுசெய்து உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு ஓகே எனக்கு சூட்டபுளாக இருக்குது இந்த ஜாப்பு, நான் ஹச்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிச்சிருக்கேன், மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே இந்த கம்பெனி வந்து பே பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது டேரெக்டாக ரெக்ரூட் தான், இந்த கம்பெனியோட வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுறீங்க. மற்ற வேறு வெப்சைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கேட்பாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீலான்சிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டு இந்த லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாப்ஸும் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஆன்லைன் ஜாப் மாதிரி. ஃப்ரீலான்சிங் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரான்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ், ஒரு மல்டிபிள் லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைனீஸ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ரிவ்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் உங்களால் வந்து பண்ண முடியும். இதுவுமே வந்து ரிமோட் ஜாப் தான். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஃப்ரீலான்சிங் சைட்டுங்கிறதுனால மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் போடுங்க. இந்த இடத்துல ஃப்ரீலான்சிங் ட்ரான்ஸ்லேட்டர் அட்டு அவங்க கம்பெனி பேர் போட்டு மெயில் .com கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் வந்து மெயில் போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, உங்கள் மெயிலுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஜாப் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, அதனால் தயவுசெய்து இந்த ஜாப்புக்கு வந்து உங்களுக்கு ஓகே, நான் வந்து டிகிரி மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன படித்த படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேணும்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஜாப்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவேன். நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி இந்த ஜாப்லாம் எங்கே வந்து எடுக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி கிடைக்குது? மோஸ்ட்லி நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இந்த டெலிகிராம்லாம் வந்து ஹச்ஆர் அந்த ப்ரைவேட் கம்பெனியோட ஹச்ஆர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்களுக்கு வந்துட்டு இது இருக்கும் லிங்க்கு, அவங்க வந்து எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், இந்த கம்பெனி இருக்குது அப்படின்னா ஹச்ஆர் வந்து டேரெக்டாக அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுங்கள், இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்டேட் கொடுக்குறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா இப்படியெல்லாம் இன்கம் எடுக்கலாம், ஹவு டு மேக் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கிறேன். போன வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தேன், 2022லேருந்து ஒரு ஃபுல் டைமாக வந்து பார்த்தோன்னா யூடியூப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். நிறையா டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன், இதை பற்றி தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ பண்ணுறேன், ஃபியூச்சர் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். வரக்கூடிய 2022ல் என்னென்ன டாப்பிக்கை பற்றிலாம் நம்ம சேனலில் பேச போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப் அண்ட் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.